தூல் ரொமான்டிக் மூமெண்ட் 8th annual விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ல யாருக்கு போகுது? போட்டி போட்டு ஒவ்வொரு சீரியலையும் பண்றாங்க, பாப்போம் நம்ம யாருக்குன்னு. முதல்ல நம்ம பிரசன்டர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். வாவ், லெட்ஸ் ஹேவ் आवर மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரசன்டர் பிரியங்கா ஆன் ஸ்டேஜ். ரொமான்டிக் மூமெண்ட் ஒண்ணே வெகவுட்டே வரீங்க பிரியங்கா, கியூட், சோ சின்சியர். யா நைஸ்ல இந்த மாதிரி தூல் மொமெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுல வந்து தூல் ரொமான்டிக் சீன் கோஸ் டு பார்த்திபன் அண்ட் காவ்யா ஃப்ரம் ஈரமான ரோஜாவே 2. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், என்ன சொல்கிறேன்னே தெரில. இவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் அண்ட் சேனலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சீன்ஸ் அண்ட் த ஸ்டோரி இதெல்லாமே வந்து ஷாவல் ப்ரோ தான். ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட். வாய்ப்பு கொடுத்த பாலா சார், குட்டி சார், ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் எழுதுகிற காட்சிகளை 100% ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா தாய் சார். ஸோ அவருக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக போகணும். இன்றைக்கி அவர் இல்லை, பட் அந்த இடத்துல ராஜு இருந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. ஸோ எந்த இடத்துலையுமே நான் அவரை மிஸ் பண்ணல, ராஜு அதை கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த டீமுக்கு ஒரு பெரிய பலமாக ராஜு இருக்கார். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் வந்து அந்த சீனை உள்வாங்கி எப்படி நம்ம வந்து பேப்பரில் எழுதுகிறோமோ அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க. ஸோ 100% கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ப்ரொடியூசர் சார், ராஜா சார் கண்டிப்பாக இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான சீக்வன்ஸ், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருந்தது. அண்ட் அதெல்லாம் பார்க்காம பயங்கர, மேபி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் டெலிவிஷனில். அது ரொம்பவே வரவேற்கப்பட்டது. அண்ட் 5 பாம் பிளாஸ்ட்டு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே அது புதுசாக இருந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் அதை வந்து செஞ்சு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.